हाय फ्रेंड्स எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ பாத்தீங்கன்னா, சோ நம்ம எடுக்கிற வீடியோவை எப்படி வந்து YouTubeல அப்லோட் பண்றது. இப்போ ஏதாவது ஒரு ஃபீச்சர் பத்தி நம்ம எடுக்கிற வீடியோவோ இல்ல ஏதாவது டாக்குமெண்டோ ஏதோ நம்ம ஏதோ ஒரு வீடியோ நம்ம प्रिபெயர் பண்றோம் அப்படினா அந்த வீடியோவை YouTubeல எப்படி ஷேர் பண்றது, எப்படி அப்லோட் பண்றது அப்படிங்கறத இன்னைக்கு एक्सप्लेन பண்றேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் மொபைல்ல எப்படி வந்து YouTubeல வீடியோ அப்லோட் பண்றதுன்னு சொல்றேன். ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணுங்கள், உங்கள் வீடியோவை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ரெடி பண்ணி வச்சுக்கிட்டதுக்கப்புறம் யூடியூப் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுங்கள். யூடியூப் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுடைய சேனல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், என்னோடய சேனல் எஸ்என்ஜே இன்எவிட்டபிள் ஐபிஎம்னு வச்சுருக்கேன். ஸோ இங்கே போயிட்டு இந்த கார்னர் ஐக்கான் நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு யுவர் சேனல் அப்படின்னு இருக்குது, அதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இங்கே கீழே பாருங்கள், கீழே வந்து ஒரு ப்ளஸ் சிம்பிள் போட்டு ரவுண்டு போட்டிருக்கு பாருங்கள். அந்த ப்ளஸ் சிம்பிள் நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ண உடனே எனக்கு ஸோ இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன், அதாவது உங்களுடைய ஸ்டோரேஜ் மீடியம் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வீடியோ செலக்ட் பண்ணுறேன். ஸ்டோரேஜ் மீடியம் ஓப்பன் ஆகும் இங்கே. ஸோ இந்த ஸ்டோரேஜ் மீடியம் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இதில் எந்த வீடியோ நீங்கள் செலக்ட் பண்ணணும் அப்படின்னு டே பண்ணிக்கோங்க. ஸோ எதை அப்லோட் பண்ணுறீங்கன்னு, ஸோ இப்போ நான் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ண உடனே யூடியூப் பேஜுக்கு அந்த வீடியோ ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ வந்து இந்த வீடியோ வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு நான் டைட்டில் க்ரியேட் பண்ணுறேன், க்ரியேட் அ டைட்டில். ஃபார் எக்ஸாம்பிள், நான் அந்த வீடியோ க்ரியேட் பண்ணது பார்த்திங்கன்னா எப்படி வந்து ஒரு கூகுள் ஃபார்ம் ஓப்பன் பண்ணுறது அப்படின்ற வீடியோ க்ரியேட் பண்ணேன். ஸோ அதை தான் நான் இப்போ இங்கே அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இங்கே நீங்கள் அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த டீடைல்ஸ்லாம் நீங்கள் கொடுக்கணும். ஸோ நாங்கள் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு இந்த வியூ வந்து எதில் இருக்கணும், பப்ளிக்கில் கொடுத்துட்றேன். லொக்கேஷன் நீங்கள் கொடுக்கறதுனா கொடுக்கலாம், இல்லைனா வேண்டாம். ஸோ இதெல்லாம் கொடுத்து முடித்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே அப்லோட்னு மேலே ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அது அப்லோட் கொடுக்குறேன். ஸோ அப்லோட் கொடுத்து முடித்த உடனே உங்களுக்கு அந்த வீடியோ வந்து ப்ராசஸ் ஆக அப்லோட் ஆக ப்ராசஸ் ப்ரிப்பேர் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அப்ராக்சிமேட்லி இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 to 4 minutes வந்து டிஸ்பிளே ஆகுது ஃபார் அப்லோடிங் திஸ் வீடியோ. ஸோ நீங்கள் ஒரு 3 to 4 minutes நீங்கள் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா, இது அப்லோட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். அது வரைக்கும் எந்த ஒரு டச் பண்ணுறதோ இல்லை வேறு எதாவது அப்ளிகேஷன்ஸ் ஓப்பன் பண்ணுறதோ செய்யாமல் இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இது அப்லோட் ஆகிடும். ஸோ அப்லோட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து யூடியூப்ல வீடியோ யூடியூப்பில் போயிட்டு வீடியோ நீங்கள் ஓப்பன் பண்ணி உங்களால் பார்க்க முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.